வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஜ் லிமிட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, நிறைய கேள்விகள் வந்திருக்கு, அதுவும் இல்லை சிசிஎஸ்சி 4 சம்மந்தமாக நிறைய கேள்வி. சரியா, அதாவது என்னென்னா, 12th சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டான 58 வயசு வரைக்கும் எழுதலாங்க. சரியா, பட் அவங்க அந்த டேபிள் கொடுத்துருக்கிறதுனால எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வருது. இதோ நானும் அந்த டேபிளில் தான் கொடுத்துருக்கேன். பட் கீழே இருக்க பேராகிராஃபை நீங்கள் படிக்கணும் எல்லோரும். சரியா, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அது பாருங்களேன், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் அண்ட் டிஸ்பியூட்டட் வீடியோ ஆஃப் ஆல் கேஸ்ட் ஹூ பொசஸஸ் ஏ ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் விச் இஸ் ஹையர் தேன் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ, 10th SSLC, அதை தாண்டி நம்ம ஏதோ 12th டிப்ளமோ டிகிரியோ வச்சுருந்தா நீங்கள் 58 வயசு வரைக்கும் எழுதலாம். எல்லா கேட்டகரியும் சேம் தான், நாட் ஓன்லி ஃபார் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்மு எல்லாருக்கும் இதுதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். புரிஞ்சா? ஸோ நீங்கள் அந்த இந்த 18, 32, 35, 21, 40 பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. புரிஞ்சாங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு டிகிரி கையில் வச்சுருக்கோங்க எனக்கு தெரிஞ்சு. சரியா, இதெல்லாம் இப்போ பழைய காலத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்போலாம் எல்லாருக்கிட்டேயும் ஒரு டிகிரி இருக்குது. ஸோ அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை, நீங்கள் 58 வயசு வரைக்கும் எழுதலாம். சரியா? சரி, அடுத்தது இப்போ இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணப்பே நான் சொன்னேன், அவங்க ஒரு கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனில் அவங்க 1/7/2020 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து முடிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் முடிஞ்சிருக்கக்கூடாது. சரியா, அந்த ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மினிமம் ஏஜ் ஷுட் பி கம்ப்ளீட்டட் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் நாட் பி கம்ப்ளீட்டட். இது எல்லாத்துலேயும், நாட் ஓன்லி இன் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க, ஏஜ் லிமிட்லேயும் கொடுப்பாங்க, டிகிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லையும் கொடுப்பாங்க. சரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 1:1 இருக்கும், இதில் வந்து 1:7 தான் டிஎன்பிஎஸ்சி கடைப்பிடிக்கிறாங்க. சரியா, இப்போ இது சம்மந்தமாக தான் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. குரூப் 1 சம்மந்தமாக கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட குரூப் 1 சம்மந்தமாக, சாரி, ஹைகோர்ட்டில் மூவ் ஆகி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேஸ்னா, இப்போ இந்த வருஷம் வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குரூப் 2 எக்ஸாம் எப்போ வர வேண்டியது, 2019 வர வேண்டியது. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2020 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட கட் ஆஃப் டேட் என்ன இருக்கணும்னா, 1/7/2019 தான் இருக்கணும். அவங்க இப்போ நோட்டிஃபிகேஷனில் குரூப் 2 and 2 போட்டு 1/7/2020 கொடுக்க முடியாது. இதை தான் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. போன ஜனவரி மாதம் வந்த நோட்டிஃபிகேஷனில் குரூப் 1 கட் ஆஃப் டேட் வந்து 1/7/2019 தான் இருந்திருக்கணும். பட் பை மிஸ்டேக் கொடுத்து இப்போ போஸ்டிங்கும் போட்டு வச்சுருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரியா, ஸோ அதான் அந்த கட் ஆஃப் டேட்னால நிறைய லட்சம் பேருக்கு வந்து எழுதாமல் வாய்ப்பு போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ கட் ஆஃப் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு உங்களோட மினிமம் ஏஜ் முடிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் முடிஞ்சிடக்கூடாது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 21 தான் வந்து மினிமம் ஏஜ் ஃபார் ஆல் கேட்டகரி, மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் ஜென்ரல் 32, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி 37, 37 வயசு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் 35 சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ, 37 இஸ் கரெக்ட். சரியா, இப்போ குரூப் 2 and 2A, குரூப் 2 and 2A பொறுத்த வரைக்கும் குரூப் 2Aவோட மினிமம் ஏஜ் வந்து 18 தான். சரியா, பட் ஃபார் குரூப் 2ல சில போஸ்ட் இருக்கு, இந்த சப்ரிஜிஸ்டரு, பிஓ, பிஓஎஸ்டின்னு இருக்கு, அதுக்கெல்லாம் மினிமம் ஏஜ் டிஃபர் ஆகும். அதான் நான் அந்த டேபிள் காலத்தில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதாங்க, சில போஸ்ட்டுக்கு மட்டும் மினிமம் ஏஜ் லிமிட் மாறுது. பட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி இஸ் 30 இயர்ஸ், மற்றவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 58 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் குரூப் 2 and 2A, கவலையே இல்லை. சரியா, இப்போ ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரூப் 2 2A, குரூப் 4 ஜென்ரல் கேட்டகரியை தவிர மீது எல்லாருமே 58 வயசு வரைக்கும் எழுதலாங்க, கவலையே இல்லை. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 37 வயசு வரைக்கும் தான் எழுதலாம். சரியா, அந்த இது ஜஸ்ட் நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 1க்கு
மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ? 37. குரூப் 2, 2A, குரூப் 4 மற்றபடி நடத்தப்படுற எல்லா எக்ஸாமுக்கும் என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா 58 தான். ஏன் 58? அதான் ரிட்டையர்மெண்ட் ஏஜின் தமிழ்நாடு. ஒருவேளை அது 60 ஆக்கினாங்கன்னா அது 60 ஆகிடும், புரியுது? அதனால தான் 58 நான் போட்டிருக்கேன். பட் 58ன்றது அவங்க எங்கேயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அதான் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், சரியா? இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 1க்கு 37, 58. ஜெனரல் கேட்டகரிக்கு வேறு. ஜெனரல் கேட்டகரிக்கு குரூப் 1ல 32, மற்ற ரெண்டுத்துலேயும் 30, சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.